வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கன்சீல்டு பைப்லைன் நம்ம போடுவோம், போடும்போது நிறைய பேர் செக் பண்ண மாட்டாங்க. நம்ம எப்படின்னா, ஓல்டு மெத்தடில் வந்து நம்ம அந்த ப்ரெஷர் கேஜஸ் செக் பண்ணுவோம். அந்த ப்ரெஷர் கேஜஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம், இது வந்து ஓல்டு மாடல். இதில் வந்து இப்போ யாரும் மேக்ஸிமம் செக் பண்ணுறதில்லை. அதுக்காக சொல்யூஷன் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுதான் நாங்கள் மோனோபிளாக் மோட்டர்லேருந்து ஆல்டர் பண்ணி ப்ரெஷர் பவுன் கான்செப்டில் இதை கொண்டு வந்துருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். எல்லாருமே தெளிவாக பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டரோட சக்ஷன் இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. அவுட்புட்டில் நம்ம ரிடியூஸ் பண்ணி அரைஞ்சி டீ போட்டு அதுலேருந்து ரிடியூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அஸ்மல்ல டீ போட்டு டீக்கு மேலே அரைஞ்சி ரிடியூஸ் பண்ணி இந்த மீட்டரை 4.5 மீட்டர் வந்து மாட்டியிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பம்போட கட் ஆஃப் சுவிட்சு. இந்த கட் ஆஃப் சுவிட்ச் என்ன ஃபங்க்ஷனில் யூஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெஷர் லோடு பண்ணதுக்கப்புறம் இவ்வளோதான் ப்ரெஷர் இருக்கணுங்கிற இதில் லோடு பண்ணி கட் ஆஃப் பண்ணுறது அந்த சுவிட்சு தான் இது. இதில் என்ன ஒன்று மிஷின்னா, நாங்கள் மீட்டர் மட்டும் செட் பண்ணல, ஏன்னா தேவையில்லை. இதில் கட் ஆஃப் கரெக்டாக ஆனாலே போதும். என்னென்னா 2 பார் நாங்கள் ப்ரெஷர் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோட்டர் எப்போ போல போட்டு இன்புட் எடுத்து அவுட்புட்டில் தள்ளுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். வீடியோ தெளிவாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷன் வந்து அவுட்புட் எடுத்தாச்சு. எடுத்த அவுட்புட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்லைனில் பிராஸ் டீ யூஸ் பண்ணுவோம். அந்த பிராஸ் டீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் நிப்பிள் போட்டு அரைஞ்சு கனெக்ஷன் டியூப் எடுத்து டைரெக்டாக மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இதோட அவுட்புட்டில் இருந்து பைப் ஃபுல்லாக லோட் ஆகும். இதில் சேம் அதெல்லாம் அரைஞ்சு நிப்பிள் போட்டு கனெக்ஷன் டியூப்லாம் கனெக்டிங் பண்ணிக்கோங்க. கனெக்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைப்லைன் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி அவுட்லெட் எடுக்கணும்னு பார்த்தா பைப் ஃபுல்லாக வாட்டர் லோட் ஆகும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, சவர் யூனிட்டை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மோட்டர் போடும்போது இந்த சவர்லேருந்து தண்ணி வந்துச்சுன்னா மொத்த பைப் லைனுமே லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த வால்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா பார் லோட் ஆகி கட் ஆஃப் ஆகிடுக்கணும், எங்கேயுமே லீக் இருக்கக்கூடாது. அதுதான் இதோட மெயின் ரீசன். நாங்கள் வால்வ் ஆஃப் பண்ணும்போது பார் சுவிட்ச் வந்து கட் ஆஃப் ஆகி உங்களுக்கு டோட்டல் பைப் லைனும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பார் ப்ரெஷரில் இருக்குது. இந்த ப்ரெஷர் மீட்டரில் நம்ம செக் பண்ணோம்னா தெரியும், இதில் வந்து 2 பாரில் இருக்கும். இதுதான் இப்போ வந்து பைப் லைன் நம்ம எங்கே லீக் இருந்தாலும் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப ஈஸி மெத்தடு. நீங்கள் எப்படி என்னென்னு வீடியோ டீட்டெயிலாக பார்த்துங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிவிடுங்க.